ஹாய் மை டியர் ஃபேன்ஸ், வெல்கம் டு ரஹானா கிச்சன்ஸ். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்? இன்றைக்கி நம்ம சமையல் வீடியோ எதுவும் பார்க்க போகிறதில்ல. இன்றைக்கி நம்ம கண்களுக்கும் மனசுக்கும் சில்லுன்னு குழுகுழுன்னு ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். இது என்ன வீடியோன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த சம்மர் ஹாலிடேஸ்க்கு நான் என்னோடய ஃபேமிலியோட ஊட்டிக்கு போயிருந்தேன். அங்கே எங்கெல்லாம் போனோம், எவ்வளோ என்ஜாய் பண்ணோம், எவ்வளோ செலவாச்சு அப்படிங்கிற வீடியோ தான் இது. உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இப்போது நம்ம எல்லோரும் ஜாலியாக ஊட்டியை சுற்றி பார்க்கலாம். நாங்கள் 4 days பிளான் பண்ணி கிளம்பினோம், 2 days ட்ராவலுக்கு, 2 days சுற்றி பார்க்குறதுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் 1 week முன்னாடியே ட்ரெயின் புக் பண்ணியாச்சு, புக் பண்ணி தான் கிளம்பினோம். உங்களுக்கும் ஐடியா இருந்துச்சுன்னா 1 week முன்னாடியே பிளான் பண்ணிவிட்டு புக் பண்ணிக்கோங்க. இது சீசன் டைமாக இருக்கிறதுனால ட்ரெயின் புக்கிங் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஃபர்ஸ்ட் நாள் ஈவினிங் 4:00 கிளம்பியாச்சு ட்ரெயினுக்கு. இப்போ நாங்கள் எல்லோரும் ட்ரெயினில் ஏறி உட்காந்தாச்சு, ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் ரெண்டு சைடும் பார்த்திங்கன்னா கண்ணுக்கு குளிர்ச்சியாக பச்சை பச்சைண்டு அழகான இடங்கள்லாம் நிறைய இருந்துச்சு. அதை பார்த்துட்டு ஜாலியாக போயிட்டுருக்கோம். ஓகே, இப்போது நைட்டு 10:30 ஆகுது. இப்போ நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டுட்டு தூங்க போகிறோம். ஓகே, நைட்டு 2:00 கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் இறங்கியாச்சு. அங்கேருந்து லோக்கல் ட்ரெயின் பிடிச்சி மேட்டுப்பாளையம் ரயில்வே ஸ்டேஷன் வந்து இறங்கியாச்சு. அதுக்கப்புறம் மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாப் வந்து லோக்கல் பஸ் எடுத்து அதில் இப்போ நாங்கள் ஊட்டிக்கு ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். மலைப்பகுதியில் ரெண்டு பக்கமும் நிறைய மரம் செடி கொடிலாம் இருக்குது. அதுக்கப்புறம் நிறைய பலாமரங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டே வந்துட்டுருந்தோம். மேட்டுப்பாளையத்துலேருந்து ஊட்டிக்கு வரத்துக்கு சுற்றுலா ட்ரெயின் இருக்குது, அது ரொம்ப சின்ன ட்ரெயின். அது சீசன் டைமில் நம்மளுக்கு டிக்கெட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நாங்கள் ட்ரை பண்ணோம், கிடைக்கல, அதனால் நாங்கள் பஸ்ஸில் வந்தாச்சு. இப்போது 10:30 ஆச்சு டைமு, ஊட்டிக்கு வந்தாச்சு. ஊட்டிக்கு வந்த உடனே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு காட்டேஜ் ரூம் கார் இது அரேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களே நம்மக்கிட்ட வந்து கேட்பாங்க நம்மளுக்கு எது பெஸ்ட்டோ அந்த ரேஞ்சில் நம்ம புக் பண்ணிக்கலாம். ஓகே, நாங்கள் ரூம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வெளியில் சாப்பிட வந்திருக்கோம். சாப்பிட்டுட்டு நாங்கள் சுற்றி பார்க்குறதுக்காக ஃபஸ்ட்டு பொட்டானிக்கல் கார்டன் போனோம். இதுதான் பொட்டானிக்கல் கார்டனோட என்ட்ரன்ஸு. அது பக்கத்துலேயே டிக்கெட் கவுண்டர் இருக்குது, அங்கே டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போக வேண்டியதுதான். இதுதான் அந்த டிக்கெட். ஓகே, இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் எங்கெல்லாம் போகணும், எவ்வளோ செலவாச்சுங்கிறத சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உடனே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.